அனைவருக்கும் வணக்கம். நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். என்ன ஒரு விஷயம்னா, நாளைக்கு அதாவது 20 டிசம்பர் 20 வந்து வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி இருக்கு. ஆனால் ஜனவரி 17 வந்து மாறிடுச்சு. மாறினா நிறைய பேருக்கு வந்து நல்லது நடந்தது, கெட்டது நடந்தது, அதாவது சனி மாறுச்சுன்றதுக்கான விஷயங்கள் சில பேருக்கு நடந்தது. ஆனால் சில பேருக்கு ரொம்ப அந்த தனுசு ராசிக்காரர்கள்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ஐயோ எல்லாமே சனி விட்டுச்சு ஆனாலும் அப்படியே இருக்கேன்னு. அவங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு மாறலை. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, கும்பராசிக்காரர்கள்லேயே சில பேருக்கு என்ன ஆச்சுன்னா, நிறைய நல்லது நடந்தது, நிறைய கெட்டதும் நடந்தது. அது ஏன்னா இப்படி ரிவர்ஸில் போச்சு பார்த்தீங்களா, மகரத்துக்கு போச்சு பார்த்தீங்களா, கும்பத்துலேருந்து மறுபடியும் வந்து அந்த சமயத்தில் கொஞ்சம் வந்து அந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது முன்ன பின்னெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, டக்குன்னு அந்த கேப்பில் வந்து கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய பெரிய நல்லது நடந்தது. அதில் சில பேருக்கு வந்து இந்த 3ம் சுற்று நடக்குது பார்த்தீங்களா கும்பராசிக்காரர்களுக்கு, அவங்களெல்லாம் எப்படி ஆச்சுன்னா, ரொம்ப ரொம்ப மனவலி அண்டு உடம்பு சரியில்லாமல் போகிறது, சுகரோ அல்லது ப்ரெஷரோ, அது இல்லைன்னா ஹார்ட் ஆப்ரேஷன், இல்லைன்னா வந்து டயாலிசிஸ், இல்லைன்னா வந்து ஒரு பயங்கரமான ஒரு அவஸ்தைப்பட்டு. உனக்கு சடனாக வர வியாதி கிடையாது, நீ தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி பணமாக இழுக்கும் அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு, பயங்கரமான இது இருக்கும் உனக்கு உடம்பால், நீ டெய்லி அவஸ்தைப்படுவ, ஹாஸ்பிட்டல் போவ, அதுக்கு பயங்கரமான பணத்தை கொட்டி கொடுப்ப, அந்த மாதிரியான நடந்தது கும்பராசிக்காருக்கு. ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் அது நடந்துக்கிட்டே நல்லது நடந்தது. வயசுல கொஞ்சம் இந்த 2வது சுற்று வர்றவங்களுக்கெல்லாம் அவங்க பசங்களுக்கு கல்யாணம் ஆகுது, அவங்க பசங்க ஃபாரின் போறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து ஒரு தொடர்ந்து 7 சனி என்னைக்கு தொடங்குச்சோ அதுலேருந்து இப்போ அவங்களுக்கு நாளைக்கு பாக்கிய பஞ்சாங்கப்படி ஜென்ம இது முடிஞ்சு பாத சனிக்கு போகிறாங்க. ஆனாலும் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த திருக்கணித்தப்படி அந்த சமயத்தில் சில மாற்றங்கள் நடந்திருக்கும், ஒரு சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டுங்க நடக்குது, இல்லைன்னா சின்ன சின்ன பிரச்சனைங்க வர்றது, இந்த முன்னாடி பின்னாடி நாள் அந்த ஜனவரி 17 இப்போ டிசம்பர் 20 அந்த முன்னாடி பின்னாடி நாளில் ரொம்ப காட்டும். ஒரு அரசியல் தலைவருக்கு பெருசாக ஆகுது, இல்லை அரசியலில் மாற்றங்கள் நடக்குது, இந்த மாதிரியெல்லாம் இந்த சனிப்பயிற்சி குறுப்பயிற்சியில் ரொம்ப தெரியும், நாட்டுக்கே நியூஸ் வர மாதிரி தெரியும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ராகு வந்து நீர் ராசியான மீன ராசியில போய் உட்கார்ந்துங்கிறதுனால இப்ப அப்படியே இந்த ஃபிளட் வந்தது பத்தியா, இந்த பக்கம் சென்னை பக்கம் எல்லாம் ஒரு பயங்கரமான மழை வந்தது, அதுக்கப்புறம் இப்ப சவுத் சைடு ஃபுல்லாவே பயங்கரமான மழை வந்தது பாருங்க. அது மாதிரி நீரால பயங்கரமான உங்களுக்கு அந்த நீர் ராசியில போயிட்டு அந்த ராகு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் அந்த நீர் சம்பந்தமான அழிவுகள் வருதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். என்ன ஒரு விஷயம்னா, எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு கிரகமோ எந்த ஒரு நட்சத்திரமோ எப்போ எது கெடுதல் பண்ணுதோ அது மூலமாவே தான் ஒரு நல்லதும் நடக்கும் எப்பவுமே. ஆனா அந்த நல்லது கண்ணுக்கு தெரியாது, இதனால கெட்டது நடக்குதுன்னு தான் எல்லாருக்குமே தெரியுமே தவிர, சனிப்பெயர்ச்சி சனி வந்து அஷ்டம சனியோ இல்லைன்னா ஜென்ம சனியோ எந்த சனி வந்தாலுமே பயங்கர கெட்டது நடக்கும் தான் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமே தவிர, ஆனா அதனால போகும்போது கொட்டி கொடுத்துட்டு போயிடும்னு சொல்லுவாங்க காமனா, கிடையாது. ரொம்ப ஆரம்பத்திலேருந்தே நீங்க அவசப்படுறீங்க பாத்தீங்களா, அப்பத்திலேருந்தே விதை போட்டப்பட்டிருக்கும், உங்களுடைய நல்லதுக்கெல்லாம் விதை போட்டிருக்கும். அது என்ன சொல்லிடுவாங்கன்னா, அது நீதிமான், அது அதனால அப்படி பண்ணிடுச்சு நீதிமான், அது வந்து உனக்கு நல்ல தண்டனை குத்து காப்பாத்திரும். ஆக்சுவலா அப்படி கிடையாது, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், நீங்க கவனிக்கிறது கிடையாது. நான் என்ன சொன்னேன், உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டியினுடைய நட்சத்திரம் என்னன்னு கண்டுபிடிச்சி உங்களுடைய வாழ்க்கை ஃபுல்லா ஒருத்தவன் உங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி தான், அவங்க ஆப்போசிட் பார்ட்டியோட நட்சத்திரத்தை கண்டுபிடிச்சி அந்த நட்சத்திரத்துக்கு உரிய சித்தரை நீங்க வணங்குனீங்கன்னா ஒரு மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் அதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு கூட சொன்னேன், நான் பார்க்கல, 700 பேரும் என்ன தான் பார்த்துருக்கீங்க, நான் என்ன பண்ண முடியும். அதே தான் இதில் கூட நடக்கும் உங்களுக்கு, இந்த 7ம் சனி விஷயத்துலேயே நிறைய பேருக்கு 7ம் சனி சமயத்தில் கல்யாணம் ஆகும். ஆனால் அதுக்காக நீங்கள் கல்யாணமே 7ம் சனி தானேன்னு சொல்லாதீங்க, காமெடிக்கு அப்படி கிடையாது. பெரிய நல்லதுங்களா, வேலைக்கு பெருசாக வேலை கிடைக்கிது. எப்படி என்ன பண்ணணும்னா, பெருசாக வேலை கழிச்சிட்டு அது உள்ளே போய் ஒருத்த நோண்டுவோம் அவங்கள, வேலையை விட்டு தூக்கத்துக்கோ இல்லை ரிசர்ச்னால போகிறதோ இல்லை கூட ஒரு காம்படிஷன் வந்து உன்னை பற்றி இல்லாத போல அதை சொல்கிறதோ அல்லது நீ செய்த வேலையை அவன் செய்த மாதிரி காட்டிக்கிதோ, இது மொத்தம் வந்து ஒரு பெரிய வேலை கழிச்சிடும். ஆனால் கழிச்சிட்டு பின்னாடி அது உள்ளே போயிட்டு என்ன ஆகும், ஒன்று கழிச்ச வேலை ஒரு 4 மாதம் பொறுத்து போயிடும், இல்லைனா அது உள்ள ஒருத்தன் டார்ச்சர் கொடுப்பான், இல்லைனா நீ செய்த வேலையை அவன் செய்தன்னு சொல்லிக்குவோம். அந்த மாதிரி வந்து டெய்லி படாது பாடுபடுவேன். ஆனால் சொந்தம் பந்தங்க வரைக்கும் வெளியில மட்டும் நான் சூப்பர் கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சிட்டு மாதிரி போகும். இதெல்லாம் வந்து பெரிய மாற்றங்கள் வருது பாருங்க, குருவே சரியில்லை, சனியே இப்போ பொசிஷன் சரியில்லைன்றாங்க பார்த்தீங்களா, அப்பெல்லாம் இதுதான் நடக்கும் உங்களுக்கு. நல்லதும் அதனால தான் நடக்கும், கெட்டதும் அதனால தான் நடக்கும். அதனால தான் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே ஒரு ரிசர்ச் மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் நிறைய எதனா தெரிஞ்சவங்களோ உங்களோட சொந்த பந்தங்கள் யாராவது உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள ஒரே மிட்டா ஒதுக்குறதோ அவங்க பேருங்களை கேட்டாலே நீங்கள் பயப்படுறதோ வேணாம், அதே பெயருடைய நபர்களாலேயே உங்களுக்கு வேறு எதனா வாழ்க்கையில் முக்கியமான நிகழ்ச்சிகள் நடக்கும்போது அதே பெயர்களை நீங்கள் பார்க்குற மாதிரி
அதே பெயருடைய கம்பெனி, அதே பெயருடைய ஊர், அதே பெயருடைய இடத்துலேருந்து எங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைகிற மாதிரி இப்படியெல்லாம் அமையும். கடுப்பாக உங்களுக்கு அந்த பேர் பார்த்தாலே, ஏன்னா அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்ட நபர்களுடைய பெயரும் அதுதான் இருக்கும். உங்களுக்கு பின்னால் அந்த அல்லது அவர்களுடைய அந்த பெயரை கொண்டவர்களுடைய உறவுகளோ, அவர்களுடைய பிள்ளைகளோ, அல்லது அந்த பெயரில் ஒரு கம்பெனியோ, அல்லது அந்த பெயரில் உள்ள ஊரோ, இது வந்து தொடர்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்குதோ அந்த பெயரில் வந்து சேரும். அதே சேம் தான் நட்சத்திரம் கூட உங்களுக்கு. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய இதில் வந்து இந்த அஷ்டம சனியில் இருந்தவங்க, அப்புறம் இந்த பாத சனியில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் விரே சனியில் இருந்தவங்க, ஜென்ம சனியில் இருந்தவங்க, அர்த்தாஷ்டம சனியில் இருந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே என்ன தெரியுமா மேக்சிமம் நடக்கும், இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி எது தெரியுமா மேக்சிமம் நடக்கும், உடம்பால் ரொம்ப அவஸ்தப்படுவாங்க ஒன்று, இன்னொன்று அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறைய செலவாகும் ரெண்டு, மூணாவது முக்கியமான விஷயம் மறக்கவே மறக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில், நாசிச கொள்கை உடையவர்கள், நாசிஸ்ட் வந்து அந்த கொள்கை, அது வந்து சைக்காலஜிக்கல் தெரிஞ்சவங்களுக்கும் அல்லது இப்போ வீடியோ மூலமாகவே நிறைய பேர் சொல்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நாசிச கேரக்டர் இருக்கிறவங்க வந்து உங்களை சுற்றி இருப்பாங்க. யாருக்கு இப்போ நான் சொன்ன பாருங்கள், அஷ்டம சனி, ஜென்ம சனி, விரய சனி எல்லாம் இருக்கிறவங்க, அந்த கேரக்டர் இருக்கிறவங்க உங்கள் புருஷன் பொண்டாட்டியாகவே இருந்திருக்கலாம், இல்லை உங்கள் பசங்களாகவே இருக்கலாம், இல்லை உங்கள் உறவாக இருக்கலாம், இல்லை உங்கள் நாத்தனாராக இருக்கலாம், உங்கள் மாமனாராக இருக்கலாம், உங்கள் மாமியாராக இருக்கலாம், உங்கள் நண்பராக இருக்கலாம், உங்கள் பக்கத்து வீட்டுக்காராக இருக்கலாம். அவங்க இன்னும் இது ஒரு நாள் தனியாக வீடியோ போடுறேன், இது வரைக்கும் டேர்மில் சைக்காலஜிக்கல் எஜுகேஷன் புக்கிலேயோ அல்லது டேர்ம்ஸில் வந்து நாசிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு சிலர் எல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து இவ்வளோ தான் டிஃபைன் பண்ணியிருக்குது. ஆனால் அதுக்கு மேலே டிஃபைன் பண்ணுறேன், இன்னும் கூட எக்கச்சக்கமான ஆள்கள் இருக்கிறாங்க, அதுகெல்லாம் கூட நாசிஸ்ட் பீப்புள் தான், அவங்கெல்லாம் கூட நாசிஸ்ட் பீப்புள் தான், அவங்களால் தான் உங்களுக்கு மன உளைச்சல், உங்கள் வாழ்க்கையை செத்துலாம் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு இருக்கிறதுக்கு எல்லா காரணமே அந்த நாசிஸ்ட் பீப்புள் தான். அவங்களுக்கு இருக்கிற குணங்கள் வந்து ஓரளவுக்கு தான் உங்களுக்கு புத்தக வழியாக உங்களுக்கு டிஃபைன் பண்ணி அதுக்குன்னு சில டேர்ம்ஸ் சொல்லப்பட்டிருக்குது, அந்த டேர்ம்ஸ்லேயே சொல்லாத விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் டெய்லி டெய்லி நீங்கள் அழுத்துக்கும், உங்களுடைய வலிக்கும், உங்களுடைய எல்லாத்துக்கும் காரணமே இருக்கும். அவங்களுடைய அந்த டாக்டிக்கெல்லாம் என்னென்னது, அவங்க அதை அவங்க சப்கான்ஷியஸாகவே பண்ணுவாங்க. ரொம்ப நல்ல பேர் எடுத்திருப்பாங்க சொசைட்டியில், ரொம்ப நல்லவங்க பேரை வாங்கியிருப்பாங்க, பெரிய பெரிய மெடல்ஸ் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அவங்க நாசிஸ்டம்ன்றதுக்கு குணம் அவங்களுக்குள்ளே இருக்கும். அதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியவங்களால சொல்ல முடியாது வெளியில், ஏன்னா அவ்வளோ பேர் புகழ் வாங்கிட்டு இருப்பாங்க, உங்களால் வெளியில் சொல்லிக்க முடியாது. அவங்க வாழ்க்கையினோட அழிவுக்கே காரணம் அதுவாக தான் இருக்கும். அவ்வளவு தந்திரமாக சில சமயம் அவங்க தெரிஞ்சே பண்ணுவாங்க, சில சமயம் அவங்க தெரியாமையே பண்ணுவாங்க உங்களுக்கு. அது மெயினாக எப்போ நடக்கும்னா, இந்த மாதிரி சனி குரு சரியில்லாதப்போ, முக்கியமாக சனியினுடைய இந்த ஏழை சனி அர்த்தம் இந்த ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் மனசையும் வலிக்க செய்கிற மாதிரி, உடலையும் வலிக்க செய்கிற மாதிரி நல்ல பொசிஷனில் இல்லாதப்பெல்லாம் அமையுது. ஆனால் இதே மாதிரி தான் சந்திரன் சரியான பொசிஷனில் இல்லைன்னாலும் உங்களுக்கு வந்து அந்த நாசிஸ்ட் வந்து உங்கள் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வர ஒரே சமயத்தில் உங்களுக்கு சந்திரனும் சரியில்லை, சனியும் உங்களுக்கு சரியான பொசிஷனில் இல்லை அப்படின்னும் போது தான் நீங்கள் வந்து தற்கொலை அளவுக்கே போயிடுறது, பைத்தியமே ஆயிடுறது, இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு செவ்வாயோ இல்லைன்னா ஒரு இதுவோ சேருது, சனியோ சேருது, அந்த சமயத்தில் உங்களுக்கு ஏதோ சரியில்லாமல் இருக்குதுன்னா அப்போ வந்து ரத்தமாக காயமாக ஆயிடுது, அதாவது மனசால வலி இல்லாமல் ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, இல்லைன்னா அடிப்படுறது ரொம்ப பெருசாக வர்றது, அப்படி ஆகிடும். இந்த ராகு கூட சேர்ந்து தானே வியாதி வச்சு நிறைய இந்த ராகு ஜென்ம ராகு வந்து தானே ஒரு சின்ன ஆப்ரேஷன் பார்த்துரும், 80% 90% ஒரு சின்ன ஆப்ரேஷனாக வரும், இல்லை ஆப்ரேஷன் சொல்லி வேறு எதனா வந்து உங்களுடைய நல்ல கடவுள் வழிபாடும் சித்தர் வழிபாடும் இருக்கிறதுனால அது மருந்து மாத்திரையில் கரையிற மாதிரி ஆப்ரேஷன் ஸ்டேஜ் பண்ணணும்னு சொல்லி அதுலேருந்து மீன்ற மாதிரி ஒன்று நடக்கும் உங்களுக்கு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் ஒவ்வொரு விதமான வாழ்க்கையை பார்த்தேன், இதில் வந்து மேஷத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஜென்ம இதுவும் குருவும் இருந்தது, ஜென்ம ராகுவும் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து அந்த மேஷம் வந்து இப்போது அதில் ஜென்ம ராகு அவங்களுக்கு போயிடுச்சு, அதே மாதிரி குருவும் அந்த பக்கம் போயிடுது, அதனால் அவங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடந்தது, ஆனால் ஆப்ரேஷன் நடந்திருக்கும், ஒரு உடல் சம்பந்தமான ஒரு விஷயம் நடந்திருக்கும், அவங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. இதில் வந்து இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, மிதுன ராசிக்காரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு அஷ்டம இதுலேருந்து வெளியே வந்தாங்களோ அப்போவே மாறிச்சு, ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நடுவில் நடுவில் இது போயிட்டு போயிட்டு வந்தது பாருங்கள், இந்த சனி அந்த சமயத்தில் கொஞ்சம் மிதுன ராசிக்காரர்கள் அவஸ்தப்பட்டாங்களே தவிர, மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு, ரொம்ப நாளாச்சு, நல்லாவே அவங்களுக்கு ஆரம்பித்து நல்லதெல்லாம் நடக்குது, நடந்துக்கிட்டு போகும். கடகராசிக்காரர்களுக்கு என்னன்னா, இதே தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ
பயங்கர சண்டை இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் கூடவோ பசங்க கூடவோ யார் கூடவோ மனசால பயங்கர கஷ்டம் இருக்கும். ஏதோ ஒன்று அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்லது நடக்காத ஒரு கஷ்டம் இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு இருக்கலாம், அல்லது பூர்வீக சொத்து சரியாக கிடைக்காம இருக்கலாம். ஆக மொத்தத்தில் மனசால அந்த அஷ்டம சனியினுடைய இது மனசால பயங்கர கஷ்டப்பட்டாங்க கடகராசிக்காரர்கள் வந்து. உடம்பாலையும் உடம்புலாம் ஒரு சின்ன ஆப்ரேஷன் கண்டு இருக்கும், இல்லைன்னா வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் கண்டு இருக்கும், இல்லைன்னா ஒரு பயங்கர ஆபத்தான வியாதி உடம்புல இருக்குதுன்னு சொல்லி பயமுறுத்திட்டானா போயிருக்கும். ஒரு பயங்கரமான கஷ்டம் வந்து உங்களுக்கு கடகராசிக்காரர்களுக்கு அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க, விடுபட்டுறாங்க, விடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இப்போ அதுக்கு அடுத்தது சிம்மராசிக்காரர்களுக்கு என்ன கதைன்னா, இப்போ இது வரைக்கும் நாலுலேருந்து கதை வேற மாதிரி, இது வரைக்கும் நடந்தது தான் நான் ரொம்ப சொல்கிறேன், ஆனால் வாக்கிய மச்சாங்க படி நாளை தான் மாறுது. ஆனால் இந்த ஜனவரி 17 திருக்கணிதப்படி நடந்ததுக்கே சிம்மராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு நல்லது நடந்தது. ஆனால் என்ன ஆச்சுன்னா பெரிய போராட்டமாக நடந்து நல்லது வந்தது. பெரிய பெரிய விஷயங்கள்லாம், அதாவது பெரிய ஒரு வேலையை கைவிட்டு போகிறதோ, இல்லை ஒரு பெரிய ஒரு விஷயமே தப்பாக போகிறதோ, இல்லை வருமானமே இல்லாத போகிறதோ ஒரு பக்கம் நடந்தது. ஆனால் தேவையான இடத்துலேருந்து பணம் கட்டுது, வாங்க வேண்டிய விஷயத்தை வாங்கிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய நல்ல விஷயங்கள் நடத்திட்டாங்க. ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயத்தை நடத்திட்டாங்கன்னு இருந்ததா தவிர உள்ளுக்குள்ள பண தேவையினுடைய கஷ்டம் நிறைய இருந்தது. அவங்க மனசால் ரொம்ப அவமானப்பட்டாங்களா பண்ணாங்களா, அது ரொம்ப சொல்றதுக்கு இல்லை. நான் இப்போ நான் கடகத்துக்கு சொல்ற அளவுக்கு ரொம்ப அதிகமாக இல்லை, மகரத்துக்கும் கும்பத்துக்கும் சொல்கிற அளவுக்கு ரொம்ப இல்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்லா முடிச்சாங்க, ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே வெளியில் தெரியாத அளவுக்கு சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருந்தது. ஆனால் பணத்தேவையினால் ரொம்ப அவஸ்தப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் பெரிய நல்ல விஷயங்கள் நடந்து முடிஞ்சது சிம்மராசிக்காரர்களுக்கு. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்னாச்சுன்னா, அவங்களும் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் பட்டாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப நல்ல விஷயம் நடந்ததுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிதமாக இருந்தாங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லது, கொஞ்சம் இது அந்த மாதிரி ஒரு மாதிரி மீடியமாக போச்சு அவங்களுக்கு. இவங்களுக்கு வந்து துலா ராசிக்காரர்களுக்கு வந்து நல்லது நடந்தது. துலா ராசிக்காரர்களுக்கும் நல்லது நடந்தது, ஆனால் அவங்களுக்கு ஜென்ம கேது இருந்ததுனால வேற மாதிரி ரொம்ப அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் ரொம்ப இருந்தது. ஜென்ம ஆன்மீக பயணங்கள்லாம் அவங்களுக்கு நிறைவேறி இருக்கலாம், ரொம்ப நாள் போகாத வேண்டுதல்கள்லாம் நிறைவேறி இருந்திருக்கும், இதுங்கெல்லாம் நடந்துட்டு இப்போ ஜென்மக்கேது அந்த பக்கம் கன்னிக்கு போயிடுச்சு. இப்போ அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போ அந்த ஜென்மக்கேதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குமோ தவிர, மற்றபடி கன்னிராசிக்காரர்களுக்கு சனி மாற்றுதல் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. இவங்களுக்கு வந்து அது பேர் என்ன, துலா ராசிக்காரர்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தாங்க, அந்த ஜென்மக்கேது தான் ஒன்று கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. மற்றபடி நிறைய அந்த ஆன்மீக விஷயங்கள்லாம் நிறைய அவங்க முடிக்க வேண்டிய நிறைய பூஜைங்க இதுங்க அதுங்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லபடி முடிச்சுக்கிட்டாங்க. ரொம்ப அந்த துலா ராசிக்காரர்களுக்கே ரொம்ப அந்த கடவுள் பக்தி இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் எல்லாம் போகும் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு எப்படியோ கடவுள் இதில் அந்த ஜென்மக்கேதுன்றதுனால நல்லபடி அவங்களுக்கு வந்து நல்ல ஆன்மீக யாத்திரைகள் அப்புறம் நிறைய அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் முடிச்சு கொடுத்தது. ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நியாயமாகவும் நேர்மையாகவும் போயிட்டு இருப்பாங்க அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக அப்படிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த சிம்பிள் மட்டும் அவங்களுக்கு வந்து நேர்மை நீதிக்காக மட்டும் கொடுக்கப்பட்டதில்லை அப்படின்னு நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அதாவது வந்து அந்த சிம்பிள் வந்து அந்த தராசுன்றது கமர்ஷியல், அவங்க பெத்த பசங்க கிட்ட, ஒய்ஃப் கிட்ட, அப்பா கிட்ட, அம்மா கிட்ட எல்லாத்தையுமே நான் கொடுத்த உதவியை விட அதிகமாக நான் பெற்றுக்கொள்வேன் என்ற இதில் தான் அவங்க அந்த தராசுன்றது வணிக சமமாக கூட இல்லை. எனக்கு நான் செய்த உதவியை விட அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு ஆதாயம் இருக்கிறது என்றாலே அவங்க தன் பிள்ளைகளாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியாக இருந்தாலும் தன் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் ஆதாயம் பின்னால் அதிகமாக வரக்கூடும் என்று அவர்கள் உதவிகளை செய்துவிட கூடும். அந்த கமர்ஷியல் சிம்பிள் தான் அது, அந்த இது அது நீதின்றது கிடையாது. நீதின்றது 10% தான் அவங்களுக்கு, அந்த கமர்ஷியல் தான் அவங்க மைண்டில் இருக்குதுன்றது மட்டும் நான் சொல்லிடுறேன். ஆனால் நல்ல மனிதர்கள் அப்படின்றதையும் நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா சுக்கரன் அதிபதியாக இருக்கிறதுனால அவங்கள மனித கணவனாக அடையக்கூடியவர்கள் அவங்கள குடும்ப உறுப்பினராக பெறும்பொழுது அந்த சுக்கரனுக்கான விஷயங்களை நமக்கு பெற்றுக் கொடுத்து விடும் என்ற ஒரு விஷயமும் அதில் இருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து விருச்சிகத்துக்கு அது போகும்போது அவங்களும் வந்து மனசெலவில், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாசிஸ்ட் பீப்புளால் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரி வரும்னு, அது கொஞ்சம் நடந்தது. தனியாக நாசிஸ்ட்டுன்னே நான் ஒரு பெரிய பிளேலிஸ்ட் வைக்க போகிறேன், அது இதெல்லாம் நாசிஸ்ட் குணங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த மாதிரி குணங்கள் டெய்லி வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தவங்க இருப்பீங்க, அது என்னான்னு விவரிக்க முடியாமல் இருக்கும் உங்களுக்கு, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அதை விவரிக்க முடியாத அவஸ்தப்படுவீங்க. இப்படி ஒன்று இருக்குது, நம்ம வெளியில் சொல்லிக்க முடியல, அதுக்கு சாட்சியே இல்லை,
ஆனா மனசு வலிக்குது, ஆனா அதனால வாழ்க்கையை கூட பிரச்சனையா மாறுது, ஆனா வெளியே சொல்லிக்க முடியல அப்படின்னு இருக்கும் உங்களுக்கு. அப்போ நம்ம அது சொன்னோம்னா அப்ப தெரியும் எல்லாம் இந்த மாதிரி லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்ம மீட் பண்றதுக்கு இதெல்லாம் அந்த அந்த நாசிஸ்டனுடைய குணத்தினுடைய கிளை இதுதான் அதெல்லாம் அப்படின்றது புரியும். அப்படிப்பட்ட மனிதர்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டவங்கள இந்த விருச்சிக ராசிக்காரர்களும் இருக்கிறார்கள் கடந்த ஒரு 1.5 வருடமாக அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி இப்போ கொஞ்சம் அவங்க விடுபடுற மாதிரி இருக்குது. இனி கொஞ்சம் விருச்சிக ராசிகளுக்கு இனிமேலுக்கு கொஞ்சம் சில நல்ல விஷயங்கள் அப் அண்ட் டவுன் மாறி 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 அப்படி வர மாதிரி இருக்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னன்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, அதனால உங்களுக்கு இப்பத்துலேருந்தே ஒரு மாதிரி காட்டும். ஆனாலும் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி கூட வேற வேற விஷயங்களுக்காக கொஞ்சம் அவஸ்தையில் இருந்தாங்க, அதுலேருந்து கொஞ்சம் மாறி சில நல்லது சிலது கெட்டது அப்படிலாம் நடக்க சான்ஸ் இருக்கு. ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு ஏன்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனால் அவங்களுக்கு நீங்கள் வந்து அது நல்ல 2 சனியிலேருந்தே அவங்க 17ஆம் தேதி ஜனவரி 17ஆம் தேதி விடுபட்டாங்க. ஆனாலும் அப்படி விடுபட்டும் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஜென்ம சனியிலே கூட நல்லது நடந்தது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு நிறைய பேருக்கு நடக்கலை. 99% பேருக்கு வேலை கூட கிடைச்சிருக்கும், ஆனால் கிடைச்சிருந்தா கூட அது உள்ளே போயிட்டு ஏண்டா அது கிடைச்சது மாதிரி தான் இருந்திருக்கும். இன்னும் நான் நாளைக்கு தான் பார்க்க போகிறேங்க, நாளிலேருந்து தான் பார்க்க போகிறேனே நான். ஒரு பெரிய இவங்க வந்து நிறைய பேருனுடைய இது வந்து ஆசி இதுங்கெல்லாம் வந்து வந்துகிட்டு இருக்கு, என்னுடைய வார்த்தைகளாக எனக்கு வந்து பிரபஞ்சமாக வந்துகிட்டு இருக்கு. அது நடக்குமா நடக்காதா தனுசு ராசிக்குன்னு எனக்கு தெரியல, நாளையிலேருந்து தான் பார்க்கணும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே நல்லபடி எல்லாம் மாறுதா அப்படின்றத நம்ம நாளையிலேருந்து பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு 4 வருஷமாகவே அவங்களுக்கு இப்போ மாறிடுச்சு அப்போ மாறிடுச்சு இப்போ மாறிடுச்சுன்னு என்ன சொன்னாலுமே நடக்கலை. நான் எல்லா ஜோதிடர்களுடைய யூடியூப் சேனல்லையும் போயிட்டு தனுசு ராசிக்கு சொல்லும்போது கீழே கமெண்ட் செக்ஷனில் போய் படித்தோம்னா தனுசு ராசிக்காரர்கள் வந்து சனி மகர ராசிக்காரர்கள் கூட நிறைய பேர் ஓகே கொஞ்ச நாளாக கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஜனவரி 17ன்னு சொல்கிறாங்க, ஆனால் தனுசு ராசிக்காரர்கள் ஒருத்தர் கூட எனக்கு நல்லா தாங்க இருக்குதுன்னு யாருமே சொல்கிறது இல்லை. நான் சும்மா ஒரு இதுக்காக பார்ப்பேன், கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நிறைய எல்லா ராசிக்காரர்களுமே பார்ப்பேன் எப்படி இருக்குது, பரவாயில்ல வாழ்க்கை இப்போ பரவாயில்லன்னு இருக்குதா இல்லை இப்படி தான் 6 வருஷங்கிறதுன்னு சொல்கிறாங்களா அப்படின்றதுக்காக செக் பண்ணுவேன். அந்த மாதிரி அது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் பார்ப்பேன், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குது கடகராசிக்காரர்கள் எப்படி இருக்குது மேஷம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தனுசுக்கு உண்மையிலே நடக்கவே மாட்டேன்னுதுன்றது தான் உண்மை. நாளிலிருந்து நானும் எதிர்பார்க்குறேன், நானும் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் அவங்களுக்காக. அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அதே தான், ஜனவரி 17 மாறி கூட அதுலேருந்து ஒன்றும் பெருசாக மாறின மாதிரி தெரியல, நாளிலேருந்து மாறின தெரியல. ஆனால் எனக்கு வந்து முன்கூட்டியே வந்து அந்த மகர ராசியினுடைய வாக்கிய பஞ்சாங்கத்துலேயும் அதை மாறுதுன்றதுக்கு சில விஷயங்கள், சில மனவலியான விஷயங்கள், சில உடல் உபாதைகள் அதெல்லாம் நடக்கிறத நான் பார்க்கறேன். அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் இருந்தாலும் திருக்கணித பஞ்சாங்கம் இருந்தாலும் அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகும்போது உனக்கு அதுக்கு சில மாற்றங்கள் வந்து நடக்கதான் நடக்குது. இல்லை அப்போ எஃபெக்டிவாக இல்லைனாலும் இப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தில் எஃபெக்டிவாக அது ஏதாவது ஒரு வகையில் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நீங்கள் மகர ராசிக்காரர்கள் வந்து பாத சனிக்கு போயிட்டால் கூட நிறைய வந்து பண செலவுங்க, கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க. மகர ராசிக்காரர்களுக்கு நீங்கள் வாக்கிங் போகிறதோ இல்லை காலுக்கு எக்ஸசைஸ் வர மாதிரி, அப்புறம் கொஞ்சம் தூரம் பயணிக்கிற மாதிரி ஏதாவது வந்து ஒரு நல்ல கோயில்களுக்கு போயிட்டு வர மாதிரி, கொஞ்சம் தொலைதூர கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தூரம் அல்லது காலுக்கு எக்ஸசைஸ் தரக்கூடிய விஷயங்களை பண்ணால் உங்களுக்கு அது ஒரு பரிகாரமாக நான் சொல்லிக்கிறேன். பாத சனியில் எப்பவுமே அது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்கும் ஏன் பரிகாரம் சொல்லலைன்னா நான் ஒன்றுனா போட்டுன்னு இருக்கேன், இப்போ ரிஷபம் போட்டிருக்கேன் மேஷம் போட்டிருக்கேன். இப்போ நான் ஓவரால் சொன்னதுனால அதில் நான் இதெல்லாம் பரிகாரங்கிரிகாரம்லாம் எதுவும் சொல்லலை. கும்பத்துக்கு வந்து ஜென்ம சனியினுடைய தொடக்கம் அப்போவே திருக்கணிதப்ப முடிஞ்சிட்டா கூட இப்போ நான் ஒரு 10க்கு மேற்பட்ட கும்பராசிகள்கிட்ட கால்கிட்ட பார்க்குறேன், அதாவது அவங்க நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலும் அது கூடவே நல்ல ஆப்புகள் நல்ல ஊசிகள் நல்ல வந்து உங்களுக்கு நாசிஸ்ட் பீப்புளும் அவர் உடல் உபாதைகளும் அவமானங்களும் அவங்கள அதாவது வெளியில் தெரியாத மாதிரி, இப்போ வெளியில் தெரிஞ்ச அவமானம் ஒன்றுக்குது வெளியில் தெரியாத அவமானம் ஒன்றுக்குது, அந்த மாதிரி ரகசியமாகவே வச்சு எப்பவுமே தெரியுமா பயங்கரமாக ஜென்மசனி இருக்கிறதுலேயே மோசமானது ஜென்மசனி தானே. ஜென்மசனியில் என்னன்னு தெரியுமா பண்ணும், உன்னை சில அவமானம்லாம் ஊரறியே தெரிகிற மாதிரி இருக்கும், ஊரே தெரிஞ்சிருக்கும், ஊரே கொல்லுன்னு சிரிப்பாங்க. ஆமாயா இப்போ என்னயா நான் அப்படி தான் இருக்கிறேன், ஆமாம் நான் தோற்று போயிட்டேன் என்னடா இப்போ அப்படின்ற மாதிரி போகும் சில விஷயங்கள். ஆக்சுவலாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த மாதிரி நடந்தது. ஆனால் இப்போ மகர ராசிக்காரர்களுக்கு இப்போ தான் அதுலேருந்து வெளியே வந்தாங்க. ஜென்ம சனி மட்டும் எப்போ என்ன பண்ணுன்னா உன்னுடைய அவமானங்கள் அடுத்த ஆளுக்கு தெரியாது,
உன்னுடைய அவமானங்கள் வெளியே தெரிய தெரியாது. நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளே செத்து சுண்ணாம்பாகிற மாதிரி அவமானங்கள் உள்ளுக்குள்ளேயே நடக்கும். ஏதோ பெருசாக கை கட்சிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் அது எல்லாமே வெளியே தெரிஞ்சால் அவமானமாக போயிடும். உள்ளுக்குள்ளே பூட்டி வைக்கிற விஷயங்களாக இருக்கும், வெளியே தெரிஞ்சு தானே அவமானமாக இருக்கும். சொல்லிக்க முடியாது, சொல்லிக்க முடியாத அவமானங்கள் ஜென்மசனியில் வரும், அது கும்பராசிக்காரர்களுக்கு வரும். அந்த மாதிரி வந்து வெளியில் ஒன்றும் சொல்லிக்க முடியாது, ஆனால் அது வந்து பயங்கர அசிங்கப்படுற விஷயமோ மனசு வலிக்கிற விஷயமோ நாலு பேர்கிட்ட சொல்லிக்க முடியாது. நாலு பேர்கிட்ட சொல்லிக்கிட்டு ஆறுதல் தேட முடியாது. அது நாசிஸ்ட் பீப்புளால் பாதி அமையும், சிலது சொந்த கர்மாபடி சொந்தபடி வேற எப்படியோ ஒன்று அமையும், அது ஜென்மசனியில் அப்படி போகும். ஆனாலும் அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு தான் அது அதிபதின்றதுனால ரொம்ப அது வந்து மற்றவங்கள பண்ணி டார்ச்சர் பண்ண மாதிரி அந்த அளவுக்கு கும்பத்துக்கு பண்ணாது அப்படின்னு சொல்ல போகிறதுனால அதையும் பார்க்குறேன் நான். ரொம்ப நல்ல விஷயங்கள் கும்பராசிக்கு நடக்கத்தையும் பார்க்குறேன் நான். அதனால் இப்போ மீனராசிக்கு போயிட்டோம்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராகுனால இப்பத்துலேருந்தே வந்து மருத்துவங்கள் ஆப்ரேஷனை நோக்கி பயணிக்கின்ற அந்த சில விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் தொழில் பொறுத்த வரைக்கும் அப்படி ரொம்ப மோசமான ஒரு விஷயம் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய செலவு பயங்கரமாக இருக்கும், ஆனால் பணமும் வந்தது வந்த மாதிரியே இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அந்த விரய சனின்றது ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ஏழரை சனின்றது வந்ததுனால பணம் வந்தது வந்த மாதிரி இருக்கும், செலவு போனது போன மாதிரி இருக்கும். இந்த ராகு வேறு கூட வந்து உட்காந்துக்கிட்டதுனால கொஞ்சம் உடல் விவாதிகளும் அதுக்கான செலவுகளும் சொல்லிட்டு அப்படி போகும். அதுக்கு செலவு பண்ணி தொலைக்கிறதே மேலே ஏதோ ஒன்றுத்துக்கு, ஒன்று வீடு வாங்குறது வண்டி வாங்குறதுக்கோ இல்லை மருத்துவ செலவோ அந்த அந்த காசு கொடுத்துட்டாலே மேல், இல்லைன்னா அது வேற மாதிரி ஒரு மாதிரி. நீ எப்படின்னா ஒரு 50 சவரனாக வச்சுருந்தேன்னா அந்த 50 சவரனாக நான் வேற எவ்வளோ நான் திருடின்னு போகிற மாதிரி இருக்கும். அது ரொம்ப மனசு வலி. நீ எப்படியும் ஆப்ரேஷன் சந்திக்கு தான் போகிற அப்படின்ற மாதிரி, நீ எப்படியும் வீடு கட்டி தான் ஆகணும், அது எப்படியும் நம்ம வந்து அதுக்கு இஎம்ஐ கட்டி எதனா பணம் கணம் கட்டி அதை வந்து அப்படி ஓட்டிட்டாலே ஒரு அடுத்த வருஷம் மாறும்போது இந்த சனி இந்த ராகெல்லாம் மாறும்போது அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டாக வந்து உட்காந்துக்கும். அப்போ நீ பாடுபட்டு இதெல்லாம் பண்ணிக்கின்னு ஏற்பாடு பண்ணி வச்ச விஷயங்களை, படாத பாடுபட்டு முள்ளு மேலே நடந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்ச விஷயங்களை, அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் உனக்கு பிளான் வரும்போது அது ஒரு ப்ராஃபிட்டான விஷயமா வந்து உட்காந்துக்கும். எப்படி படாத பாடுபட்டு நீ அதெல்லாம் கொண்டு வந்தேன்னு உனக்கு தான் தெரியும். ஆனால் நீ இதெல்லாம் பண்ணாமல் போயிட்டியானா எல்லாமே ஓவரால் இந்த சனி பயிற்சி இந்த இதுங்க எல்லாமே என்ன விஷயம்னா, நீ அந்த கடவுள் உங்களுக்கு வந்து ஒரு தண்டனை ஃபிக்ஸ் பண்ணுவார், அதை நீ கண்டி என்ன பண்ணுற டெய்லி எப்படியானா கசப்பு மருந்து கொடுத்துட்டானா, எப்படியானா அது கூட வாழைப்பழத்த வச்சு அது கூட தேனை வச்சு கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு புழுங்கிட்டியானா உனக்கு வந்து ஒரு 4 நாள் பொத்து உனக்கு பெரிய ஒரு இது நடக்கும், பெரிய உனக்கு ட்ரீட் கொடுப்பாங்க, நீ மாலில் போயிட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி நீ ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்துடும். ஆனால் நீ அதுலேருந்து எஸ்கேப் ஆகிட்டியானா நான் குடிக்க மாட்டேன்பான்னு சில பசங்க மருந்து குடிக்கிறதுக்கு அடம் பிடிக்குங்க, நான் பச்சலை சாப்பிட மாட்டேன், நீ தேன் கலந்தே கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன், நான் அடம் பிடிச்சி முடிய முடியாது போன்னு சொல்லிட்டு போயிடும் சில குழந்தைங்க. அந்த மாதிரி பண்ணால் வாழ்க்கை ஃபுல்லாகவே நீங்கள் கசப்பு மருந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் அதை வந்து அடம் பிடிக்காத குழந்தைங்க மாதிரி இந்த கிரக மாற்றங்களால் நடக்கிற கடவுள் கொடுக்குற விஷயங்களை வந்து அதை வந்து கூடவே அப்படியே புஷம் பண்ணிட்டு சண்டையாக இருக்கும், பசங்களுக்குள்ள சண்டையாக இருக்கும், அந்த சண்டைகளில் சமாதானம் எப்படி பண்ணுறது நல்லபடி எப்படி பண்ணுறதுன்னு யோசித்து 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 கூட கடவுள் வழிபாடு சித்தர் வழிபாடு பண்ணி பண்ணி எப்படி பண்ணிட்டு சுறுசுறுப்பாக இருந்து இருந்து அப்படியே மீண்டு கீண்டு அந்த கஷ்டங்களோடவே நீங்கள் வளரத்தை பார்க்கணும். கஷ்டப்பட்டுன்னு ஒரு இடத்துல உட்காரதில்லை, கஷ்டங்களோடவே ஸ்டெப் ஸ்டெப்பாக படிக்கட்டில் வந்து நீங்கள் பண்ணிட்டீங்களான்னா உச்சிக்கு போயிடுவீங்க, கட்டாயம் உச்சிக்கு போயிடுவீங்க. இது நான் ஓவரால் எல்லாருக்கும் இந்த சனிப்பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஓவராலாக நான் சொன்ன ஒரு விஷயமா சொல்லி முடிச்சுக்கிறேன். என் சேனலை 65 பேர் சப்ஸ்கிரைபே பண்ணல, ஏன் இன்னும் அவ்வளோ கோபம் என் மேலே, தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.